ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பல மடங்கு பயங்கரமாக இருந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஸோ இந்த டீசரை பார்க்கும்போது நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். வெங்கட் பிரபுவா டேரக்டர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு டீசரை பார்க்கும்போது. 2021 ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீசர்னு கூட சொல்லலாம், நான் சொல்லுவேன். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாநாடு டீசரோட பிரேக் டவுன் அப்புறம் சில ஹிடன் டீடைல் தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் மீ மகேஷ், வெல்கம் டு ரேர் நோட்டீஸ் சீரீஸ் நம்பர் 10. அச்சுச்சோ, இந்த டீசரில் எல்லாரும் கவனித்தது விஷுவல்ஸ் எல்லாமே ரிவர்ஸில் இருக்கிறது. எஸ், அதை எல்லாருமே கவனிச்சிருப்பாங்க. ஒரு சிலர் பேரும் இதையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஈவன் சவுண்டும் ரிவர்ஸில் இருக்குது. இந்த டீசரும் ரிவர்ஸில் இருக்கிற மாதிரி நம்மளும் கொஞ்சம் ரிவர்ஸ் போய் பார்ப்போம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மாநாடு ஃபஸ்ட் லுக் பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பு அவர்கள் வந்து ஒரு முஸ்லீம் இடத்துல நடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த டீசரில் ஒரு முஸ்லீமையே வந்து அடிக்கிறாங்க. மாநாடு ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிற டைமில் நிறைய ரூமர்ஸும் பரவிட்டு இருந்துச்சு. நான் ரூமர்ஸ்ன்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா, அன்அஃபிஷியல் தாட்ஸ். இப்போ நான் கூட வீடியோ போகிறேன் இல்லையா, ஸோ இது கூட வந்து ஒரு அன்அஃபிஷியல் தாட்ஸ் தான். ஸோ அந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆன டைமில் எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து சிம்பு அவர்கள் வந்து செத்துருவார் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த விஷயத்துக்கான சிம்டம்ஸ் வந்து இந்த டீசரில் சுத்தமாக தெரியவே இல்லை. எல்லாரும் அந்த டைமில் ஹிடன் டீடைல் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற பேரில் ஃபஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்துட்டு நெத்தியில் இருக்கிற புல்லட்டையும் பார்த்துட்டு சிம்பு அவர்கள் வந்து செத்துருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் செகண்ட் லுக் அப்படியே வாய்ஸ் வர்சாவாக இருந்துச்சு. மோஷன் போஸ்டரில் காமிச்ச அரசியல் காட்சிகள் டீசரில் ஒன்று கூட இல்லை. இதுல இருந்து ஒன்று மட்டும் கன்ஃபார்மாக சொல்லுவேன், வெங்கட் பிரபு சார் ஏதோ வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாங்க. சிங்கம் சூர்யா மாதிரி இருக்கிற நம்ம எஸ்ஜே சூர்யா இந்த படத்தில் இருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங் நியூஸ் எனக்கு. ஏன்னா இந்த படத்தில் வந்து எஸ்ஜே சூர்யா நடிக்கிறாங்க அப்படிங்கிறத எனக்கு டைட்டிலில் பார்த்துறப்பறம் தான் தெரிஞ்சிச்சு. இந்த படத்தில் சிம்பு அவர்களோட ஆக்குபேஷனை என்னால் சுத்தமாக கணிக்கவே முடியல. ஏன்னா ஒவ்வொரு ஷாட்லேயும் ஏதோ மந்திரவாதி மாதிரி இருக்காரு, கழுத்தில் கிரேசியான ஒரு செயினை போட்டுக்கிட்டு அங்கங்கேயும் நடமாடிக்கிட்டு இருக்காரு. சொல்லணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், அது வந்து ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பல பிளேஸில் போய் எடுத்துருப்பாங்க போல. ஏன்னா ஒரு பக்கம் கோயம்புத்தூர்னு இருக்குது, இன்னொரு பக்கம் ஏற்காடுன்னு இருக்குது, அப்புறம் இங்கே ஆவேரி அப்படின்னு இருக்குது. சாரி, கிளியராக எடுக்க முடியலனால டீசர் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். டீசரோட எண்டில் பல எக்ஸ்பெக்டேஷன்லாம் உடச்சி கிழிச்சு தூக்கி போட்ட வெங்கட் பிரபு சார் இன்னொரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. என்ன அப்படின்னா, சிம்பு அவர்கள் ஓடும்போது பேக்ரவுண்ட் வந்து அன்கிளியராகவும், பைக்கில் போகும்போது பேக்ரவுண்ட் வந்து கிளியராகவும் தெரியுது. எப்படி அப்படிங்கிறத என்னால் கணிக்கவே முடியல. பைக்கில் போகிறது வந்து ஸ்பீடாக, ஓடுறது ஸ்பீடாக, ஸோ எது வந்து அன்கிளியராக தெரியணுமோ அது வந்து கிளியராக தெரிஞ்சிடும். ஏதோ ஒன்று சொல்ல வராரு, ஏதோ சொல்ல மறந்துட்டேன். ஆ, சாரி 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 சாரி, ரொம்ப சாரி. யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி. வழக்கம் போல் பிஜிஎம் எல்லாம் தெரிக்க விட்டுருக்காரு யுவன் சங்கர் ராஜா. ஏதாவது விட்டுருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதோ சொல்ல மறந்த மாதிரி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சிம்பு ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். மியூசிக் அண்ட் சினிமா அப்டேட்ஸ் அப்புறம் நிறையா ஃபேக்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.